ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணு கூட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க, நிறைய கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நம்ம சேனல் வந்துட்டு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்க முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் பற்றி என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஜியாகிரஃபி சப்ஜெக்டில் என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஜியாகிரஃபி அண்ட் பிஏ ஜியாகிரஃபி, ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போது ஜியாகிரஃபி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது நான் வந்து பிஎஸ்சி ஜியாகிரஃபி எடுக்கணுமா இல்லை பிஏ ஜியாகிரஃபி எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இதில் வீடியோவாக நம்ம சேரும் அப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஜியாகிரஃபி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேச்சுலர் டிகிரியில் ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்துட்டு பிஏ ஜியாகிரஃபி, இன்னொன்று வந்துட்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பிஏ ஜியாகிரஃபி அண்ட் பிஎஸ்சி ஜியாகிரஃபி எதை கவர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பிஏ ஜியாகிரஃபி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஜியாகிரஃபி. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், ஆர்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த பிஏ ஜியாகிரஃபி வந்துட்டு படிக்க முடியும். ஸோ டுவெல்த்தில் அவங்க வந்துட்டு சயின்ஸ் குரூப் இல்லாமல் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஜியாகிரஃபி படிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன கவர் பண்ணுது, ஆக்சுவலாக ஜியாகிரஃபி அப்படிங்கிறது புவியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டடி ஆஃப் எர்த்து. இந்த பிஏ ஜியாகிரஃபியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது. புவியோட அமைப்பு எப்படி இருக்குது, புவியில் இருக்கக்கூடிய எர்த்தில் இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ், ஸோ அவங்களை பற்றியான ஒரு இதுதான் ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சுரல் காம்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஹியூமன்ஸ் அப்புறம் ஹியூமன் சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, இதை பற்றி சொல்கிறதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏ ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹியூமனிட்டிஸ் அண்டு சோசியல் சயின்சஸ் இதை டீல் பண்ணக்கூடியது தான் இந்த பிஏ ஜியாகிரஃபியில். ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரிஹெண்டிங் ஹியூமன் ஜியாகிரஃபி, எர்த்தோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் அதாவது எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸு, இதில் வந்துட்டு இன்டீரியர் சர்ஃபேஸை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. இன்டீரியர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் சொல்லித் தருவாங்க. எக்ஸ்டீரியர் ப்ளஸ் இன்டீரியரை வந்துட்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் வந்து சொல்லித் தருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கும்போது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டரிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், பாப்புலேஷன், நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏ ஜியாகிரஃபியில் கவர் பண்ணுறது. ஒரு ஹியூமன் சோசியல் சயின்ஸு, ஹியூமனிட்டிஸ், எக்ஸ்டீரியர் சர்ஃபேசஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஏ ஜியாகிரஃபியில் வந்துட்டு கவர் ஆகும். ஸோ இந்த பிஏ ஜியாகிரஃபி வந்துட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் பிஏ ஜியாகிரஃபி மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எடுத்து படிக்க முடியும். ஸோ அப்படியே நம்ம பிஎஸ்சி ஜியாகிரஃபி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. லெவன்த்து டுவெல்த்தில் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போத் பிஏ ஜியாகிரஃபி எடுக்கலாம், பிஎஸ்சி ஜியாகிரஃபி பிஎஸ்சி ஜியாகிரஃபி எடுக்கலாம். இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. நீங்கள் பிஏ ஜியாகிரஃபி படிக்கணும்னு நினச்சாலும் பண்ணலாம், பிஎஸ்சி ஜியாகிரஃபி படிக்கணும்னு நினச்சாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ இந்த பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் அப்படி என்னது இருக்குது, எக்ஸ்டீரியர் அண்டு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த், எர்த்தோடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு எர்த் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஈவெண்ட்ஸு, ஸோ எர்த்தோடைய இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னா, எர்த்தோடைய ஃபியூச்சர்ஸ், இன்ஹாபிட்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹவு டு ரீட் மேப்ஸ், மேப் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மேப்பை எப்படி ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல் நேச்சராக அண்டு நேச்சுரல் சயின்சஸ், அங்கே வந்துட்டு சோசியல் சயின்ஸு, ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்துட்டு ஃபிசிக்கல் அண்டு நேச்சுரல் சயின்சஸ் ஆஃப் ஜியாகிரஃபி, ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு என்னென்ன மாதிரியான இந்த எர்த்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொலிட்டிக்கல் ஓரியன்டாக பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஏ ஜியாகிரஃபியில்
சயின்ஸ் ஓரியன்டாக பார்க்குறது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் சீசனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நமக்கு வந்து என்ன ஸ்டடி பண்ணிடுவாங்க, என்னென்ன மாதிரியான ஹேபிடேட்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் என்னென்ன மாதிரியான இருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் பார்க்குறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஜியாகிரஃபி. ஸோ இதை வச்சு ஒரு மேப் உருவாக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிக்கல் பிக்சர் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும், பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் இருக்கும். ஸோ இது பிஎஸ்சி ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேத்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக வரும், அதுதான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமானது. மேத்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஜியாகிரஃபிக்கில் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒர்க் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஜியாகிரஃபி டீச்சர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போகலாம், ரெண்டு பேருமே மேப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற இந்த மேப் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல போகலாம். அது போக ஒரு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டு, கார்டோகிராஃபர் அந்த மேப் உருவாக்குறவங்க, அர்பன் பிளானரு, ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான இன்டீரியர் ஸ்டடிக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஜியாகிரஃபி முடித்தவங்களுக்கு தான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பிஏ ஜியாகிரஃபிக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட் அண்டு ஈக்காலஜி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் அண்டு ஜிஐஎஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி ரொம்ப முக்கியம், பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி பிஏ ஜியாகிரஃபியில் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஏ ஜியாகிரஃபியில். பிஎஸ்சி ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி வரும், அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், ஹியூமன் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும், சயின்ஸ் ஓரியன்டாக இதுடையது தான் வந்துட்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டேன், பிஏ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும், பிஎஸ்சி ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிஏ ஜியாகிரஃபி அவங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் மோனார்லஸ் ஈக்குவலாக தான் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இன்னொன்று வந்துட்டு மெரிட் பேஸில் வந்துட்டு அட்மிஷன் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ்டு பேஸ் அப்படின்னு சொல்லும்போது சில என்ட்ரன்ஸ் வந்துட்டு வித்தியாசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ ஜியாகிரஃபி முடித்தவங்க வந்துட்டு 45-50% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணி தான் போதும், அவங்களுக்கான என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சியுசிஇடி, சியுஇடி, அதுக்கப்புறம் JNUEE, BHUEET, NIMCET. ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பிஏ ஜியாகிரஃபிக்கு. பிஎஸ்சி ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா AMU EEE, பிட்சாட், MHT CET, WBJEE, காம்டெக், UGET. ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜியாகிரஃபிக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஜியாகிரஃபி பிஏ ஜியாகிரஃபி ரெண்டுமே வந்துட்டு சிலபஸ் ஓரியன்டாகவும் சின்ன சின்ன சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேரி ஆகுது. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஏ ஜியாகிரஃபி, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஜியாகிரஃபி. ஜாப் ப்ரொஃபைல்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஓரலஸ் ஈக்குவலான ஜாப் ப்ரொஃபைல் தான் வருது, கார்டோகிராஃபராக இருக்கட்டும், டெமோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு ஜிஐஎஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபி. ஒரு டீச்சராக போகிறோம், ப்ரொஃபஸராக போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகலாம். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது ஆகணும்னா அப்படின்னாலும் பிஏ ஜியாகிரஃபி முடிச்சிருந்தால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் சைடில் முடிச்சிருந்தால் போதும். என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஏ ஜியாகிரஃபி, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போத் பிஏ அண்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபி, இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் எக்ஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் பொலிட்டிக்கல் ஓரியன்டாக படிக்கிறது வந்துட்டு நமக்கு பிஏ ஜியாகிரஃபியில், சயின்ஸ் ஓரியன்டாக படிக்கிறது பிஎஸ்சி ஜியாகிரஃபியில், இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மோரலஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுங்குடிக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோங்கிறத அதில் கேளுங்க. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு எடுத்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் துணுங்குடிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எஜுகேஷனல் ரிலேட்டடான கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் நன்றி.